வணக்கம் மக்களே, இப்போ கருவாட்டு குழம்பு ரெடி. இதை கேப்பக்களியோடு சாப்பிட போகிறேன். நல்ல சுவையாக இருக்கிறது. இப்படி நீங்களும் செய்து சாப்பிட்டு இதின்ட ருசியை அறிந்து பாருங்கோ, அவ்வளவு ருசியாக இருக்குது. கேப்பக்களியும் கருவாட்டு குழம்பும் நல்ல ருசியாக இருக்கு. மாங்காய் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சினான். ஒரு கத்திரிக்காய், கொஞ்சம் முருங்கைக்காய். முருங்கைக்காய் நாங்கள் இப்படித்தான் கட் பண்ணுவோம். சின்ன சின்ன துண்டாக வெட்டிட்டு ரெண்டு பாதியாக கிழிச்சு போட்டு தான் நாங்கள் எடுக்கிறது. கத்திரிக்காயை இப்படி நீளம் நீளமாக வெட்ட வேணும். வெட்டிட்டு இந்த கேப்பை களியோடு சாப்பிட்டா, அதாவது குரக்கன்மா களி, இந்த மாங்காய் போட்ட குழம்பு என்ன ருசியாக இருக்கு. இந்த கருவாட்டு குழம்புக்கு நிகர் இல்லை, அவ்வளோ ருசி. இப்போ கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். இது வந்து அரைக்குழா கருவாடு. இப்போ மஞ்சள் போட்டு இந்த கருவாட்டை கொதிக்க விட்டுட்டு வெளியில் எடுக்க போகிறேன். ஏனென்றால் இறுக்கமாக இருக்கிறபடியாக கொஞ்சம் கருவாட்டை சுடுதண்ணியில் போட்டு எடுத்தால் லூஸாக இருக்கும், பிந்து கொடுக்கும். இப்போ ஒரு கத்தரிக்காய் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பாதி முருங்கைக்காய் வச்சுருக்கிறேன். ரெண்டு வெங்காயம் வச்சுருக்கிறேன். இதை கட் பண்ண வேணும் ஒனியன்ஸை. இப்போ இங்கே வந்து தமிழ் கடையில் இப்படி கத்தரிக்காயை இப்படி கட்டி வச்சுருப்பிடும், பழுதாகாமல் இருக்க. இப்போ நல்ல கத்தரிக்காய் வாங்கலாம். பிரிஞ்சால் கருவாட்டை சுடுதண்ணிக்குள்ளே போட்டால் அதில் உள்ள உப்பெல்லாம் இறங்கிவிடும். இப்போ மண் சட்டியில் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். இப்போ மண் சட்டியில் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். கருவாட்டு குழம்புக்கு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முருங்கைக்காயும் கத்தரிக்காயும் போட்டு கருவாட்டு குழம்பு வைத்தால் நன்றாக இருக்கும். இதில் வந்து கருவேப்பிலை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சின்ன சீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் உள்ளியை இடிப்போம். கருவாட்டு குழம்புக்கு உள்ளி நிறைய போட்டால் நல்லா டேஸ்டாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொள்கிறேன்.
ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொள்றேன். இப்போ இந்த புளி தண்ணியை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். கார்லிக் போட்டுக்கிறேன், கொஞ்சம் கடுகு பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், வெந்தயம். கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேங்காய் பாலுக்கு பவுடர் போட போகிறேன். தேங்காய் பாலுக்கு பதில தேங்காய் பவுடர் போட்டு கூட்ட போகிறேன். இப்போ வெங்காயம் போடுறேன். இப்போ புளி, தேங்காய் பால் பவுடர், மிளகாத்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவாடு இப்படி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். சுடுதண்ணியில் போட்டு உப்பை போக ஊற்றி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதும். இப்போ இந்த கூட்டினதை கொதிக்க விட போகிறேன். இந்த தாளிரத்தோடு சேர்த்து கொதிக்க விடுவோம். உப்பு போடையில் கருவாட்டில் உப்பு இருக்கிற வழியாக பார்த்து போடலாம்.
கத்தரிக்காய் முருங்கக்காய் போட்டு தான் கூட்டுறன். மாங்காய் கருவாட்டுக்கு மாங்காய் போட்டால் நன்றாக இருக்கும், நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ கருவாடு கருவாடும் கேப்பக்களி அதாவது குரக்கன்மா களியும் செய்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல தென்பா இருக்கும். தேங்காய் பால் புழிஞ்சு விட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஒரு முழு பூண்டு போட்டேன் நான். இப்போ கேப்பை கலக்கி தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இங்கே வந்து இந்த கேப்பமா வருது அதாவது குரக்கன்மா. இதால் ஒரு கப் எடுத்த நான் இப்போ மண் சட்டியில் கேப்பக்களி கிண்டுலாம் என்கிட்ட ஒரு மண் சட்டி தான் இருக்குது. அப்போ நான் நான் ஸ்டிக்கில் ஒட்டாமல் வர்றதுக்காண்டி இந்த கேப்பக்களியை கிண்ட போகிறேன். கருவாட்டு குழம்புக்கும் கேப்பக்களிக்கும் நல்ல டேஸ்டாக இருக்கும். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கொள்கிறேன்.
இந்த கேப்பக்கடி செய்யக்க கொஞ்சம் தேங்காய் பால் பவுடர் போட்டு கிண்டினா நல்லா இருக்கும், வாக்கி ருசியாக இருக்கும். இதுக்கு சீனி ஒன்றும் போடக்கூடாது, தனியாக உப்பு தான் போட வேண்டும். கொஞ்சமாக உப்பு போடுங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி தேங்காய் பாலை நீங்கள் போடாமல் விடலாம். இப்போ ஒரு பல்லு பெரிய முழு பூண்டு இடித்து போட்டிருக்கிறேன். கருவாட்டு குழம்புக்கு இப்படி பூண்டு போட்டால் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ குரக்கன்மா தேங்காய் பால் போட்டு கரைச்சி வச்சிருக்கிறேன். கருவாட்டு குழம்பு ரெடியானோடனே கொஞ்சம் மல்லித்தழை தடவிட்டு தூவிட்டு கேப்பக்களி கிண்டுவோம். கருவாட்டு குழம்பு ரெடி. கொஞ்சம் மல்லியில் தூவி இறக்கி கொள்ளுவோம். மாங்காய் நன்றாக அவிந்து விட்டது. கருவாட்டு குழம்பு ரெடி. இப்போ கேப்பக்களி கிண்டுறதுக்கு நான்ஸ்டிக் பேன் எடுக்கிறேன். இப்போ ஒரு கொஞ்சம் நெய் விட்டுக்கொள்கிறேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. கேப்ப மாவுக்குள்ளேயே உப்பு போட்டு கரைத்து போட்டேன். கருவாட்டு குழம்பும் ராக்கி ஃப்ளவர் களியும். கேப்பு என்ன சில பேருக்கு விளங்காது, ராக்கி ஃப்ளவர் அதாவது குரக்கன் மாவை தான் கேப்பை மாவுன்னு சொல்கிறவன்.
இது மண் சட்டியில் நாங்கள் கிண்டிதான் நல்ல ஒரு ருசியாக இருக்கும். அந்த காலத்தில் கேப்பக்களியும் கருவாட்டு குழம்பு அல்லது மீன் குழம்பு செய்து சாப்பிடுவார்கள். உடம்பு வந்து நல்ல தென்பாக இருக்கும். இந்த குரக்கன் மாவுக்கு கொஞ்சம் உப்பு சுருட போட்டால் தான் இந்த கருவாட்டு குழம்போட சாப்பிட டேஸ்டாக இருக்குது.
கேப்பக்காளி